வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பள்ளி தொடக்கத்திற்கான உதவி நிதியாக மாணவர்களுக்கு தலா 150 வெள்ளி வழங்கப்படும். புதிய கல்வியாண்டு தொடங்கும் போது பள்ளி தொடக்கத்திற்கான உதவி நிதியாக மாணவர்களுக்கு தலா 150 வெள்ளி வழங்கப்படும் என்று நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் ஆசிஸ் அறிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்த அமைச்சர் ஜஃப்ரோல் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு தலா 100 வெள்ளி வழங்கப்பட்ட நிலையில் இம்முறை கல்வி உதவித்தொகை 150 வெள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் தனது சந்தாதாரர்களுக்கான சந்தா பண விகிதத்தை 11 விழுக்காட்டிலிருந்து 9 விழுக்காடாக குறைக்கும் நடப்பு நடைமுறையை அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை நீட்டிப்பதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக நிதி அமைச்சர் தங்கு டாக்டர் ஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் ஆசிஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை தொடர்ந்து மக்களின் வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் சிரமங்களை குறைப்பதற்கு இபிஎஃப் சந்தா பண விகிதத்தை 9 விழுக்காடாக நிலை நிறுத்துவதென முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜஃப்ரோல் ஆசிஸ் குறிப்பிட்டார். 2021 ஆண்டுக்கான சிலாங்கூர் மாநில வறுமை ஒழிப்பு செயல் நடவடிக்கை மீதான உதவி திட்டம் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதிராவ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. சிலாங்கூர் மாநில பொருளாதார சமூகவியல் நலன் மற்றும் தொழிலாளர் நல்வாழ்வு மீதான ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற முறையில் கிள்ளான் மாவட்ட அளவிலான உதவி திட்டத்தில் தகுதி பெற்றவர்களுக்கு உதவித்தொகையை கணபதிராவ் வழங்கினார். மொத்தம் 77 பேருக்கு 3,14,400 வெள்ளி அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிரமத்தில் உள்ள குடும்பத்தினரின் பொருளியல் சிரமங்களை குறைக்கும் நடவடிக்கையாக சிலாங்கூர் மாநில அரசாங்கம் மிகுந்த அக்கறையுடன் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு இத்தகைய உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாக கணபதிராவ் தமது உரையில் தெரிவித்துள்ளார். வரும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளை அவர்களின் குடும்பத்தினர் சந்திப்பதற்கு இம்முறை சிறைச்சாலை இலாக்கா அனுமதி வழங்கியுள்ளது. நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளின் அடிப்படையில் வரும் நவம்பர் 5 முதல் 9 வரையில் 5 சிறை கைதிகளை சந்திப்பதற்கு குடும்பத்தினர் அனுமதிக்கப்படுவதாக சிறைச்சாலை இலாக்கா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேவன் ஜுவல்லர்ஸ். காது மூக்கு வீட்டிலோ ஆலயத்திலோ குத்துவதற்கு நீங்கள் அணுக வேண்டியது தேவன் ஜுவல்லர்ஸ். சிறந்த கைராசியான நகைக்கடை ஒத்தக்கல் வைர மூக்குத்தி 50 வெள்ளி மட்டுமே. பினாங்கில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் கடந்த ஆண்டு எலும்புக்கூடாக மீட்கப்பட்ட ஓர் ஆஸ்திரேலிய பிரஜையான அன்னபூரணி மரணம் தொடர்பில் மரண விசாரணைக்கான தேதிக்காக தாங்கள் காத்திருப்பதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டத்து முகமது ஷுஹைலி முகமது ஜெயின் தெரிவித்தார். தமது கணவருடன் மலேசியாவிற்கு வருகை தந்து பினாங்கில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் காணாமல் போன 65 வயதான அன்னபூரணி என்ற ஆனா ஜென்கின்ஸ் மரணம் தொடர்பில் மலேசியாவில் மரண விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா சுய பரிசோதனைக்கான கீட்டுகளின் புதிய விலை அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என்று உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகார பிரிவு அமைச்சர் டாக்டர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்துள்ளார். புதிய விலை தொடர்பில் வரும் டிசம்பர் மாதம் நல்ல செய்தி காத்திருப்பதாக இதற்கு முன்பு தாம் அறிவித்த போதிலும் அடுத்த வாரம் புதிய விலை நிர்ணயிக்கப்படவிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது சந்தைகளில் கொரோனா சுய பரிசோதனை கிட்டுகளின் விலை சில்லறை வர்த்தக தளங்களில் தலா 19.90 காசுக்கும் மொத்த விற்பனை மையங்களில் தலா 16 விற்பனை செய்யப்படுவதாக அமைச்சர் விளக்கினார். தீபாவளி திருநாளை வரவேற்பதற்கு இன்னும் 5 எஞ்சியுள்ள வேளையில் இப்போவில் பிரசித்தி பெற்ற இந்தியர்களின் வர்த்தக தளமான ஜலான் லஹாட்டில் உள்ள லிட்டில் இந்தியாவில் தீபாவளியை ஒட்டிய வியாபாரம் களைகட்ட தொடங்கியுள்ளது. லிட்டில் இந்தியாவில் பிரதான நுழைவாயிலில் அலங்கார வளையங்கள் அமைக்கப்பட்டு வர்த்தக தளங்கள் அலங்கரிக்கப்பட்டு வண்ண விளக்குகளால் ஒளியூட்டப்பட்டு பாடல் இசை மக்களின் பரபரப்பு ஆகியவை இந்தியர்களின் அந்த புகழ்பெற்ற வர்த்தக தளத்திற்கு தனித்துவமான பாரம்பரிய அழகை மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு கொரோனா பரவல் கடுமையின் காரணமாக இப்போ லிட்டில் இந்தியாவில் உள்ள வர்த்தகர்களின் வியாபாரமும் பெரிய அளவில் முடங்கியது. இந்த முறை அரசாங்கம் வழங்கிய தளர்வுகள் காரணமாக நிர்ணயிக்கப்பட்ட SOP நடைமுறைகளுடன் வியாபாரம் நடைபெற்று வருவது கடைக்காரர்களுக்கு மட்டும் அல்ல கடைக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் மிகுந்த பாதுகாப்பாக உள்ளது என்று பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் கருத்து தெரிவித்தனர். வணக்கங்க, என் பேர் லீலா, லீலா தவசாமி. டமான் பிஞ்சி மேவாலேருந்து வரேன். டமான் பிஞ்சி மேவா இப்போலேருந்து
எப்போதும் இந்த கடைக்கு தான் ஜாமான்லாம் செலவு ஜாமான் எடுப்பேன். விக்னேஷ் மார்ட்டு இது தீபாவளி ஜாமான்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த சீக்குனால இந்த எஸ்ஓபி வந்து எல்லாம் நல்லா கடைப்பிடிக்கிறாங்க. இங்கே கடையிலையும் ஆளுங்க அவ்வளோ இல்லை. நல்லா அந்த வந்துட்டு வந்துட்டு இந்த சோசியல் டிஸ்டன்ஸு, அப்புறம் என்னது இந்த மாஸ்க்கு, அப்புறம் ரொம்ப தொட்டு தொட்டு பேசுறதுனால சனி இந்த சனி ஸ்டேஷனு, அப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனு மைசூர் ஜாத்திரா அதெல்லாம் டஃப்டா பண்ணிட்டு எல்லாம் எல்லாருமே இந்த தீபாவளின்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் வீட்டோட கொண்டாடிட்டு சொந்தக்காரங்க கூட வீட்டோட கொண்டாடிட்டு நல்லா நல்லா சர்ப்ரைஸ் செய்யலாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றதோ கவர்மெண்ட் என்ன சொல்றதோ அதே மாதிரி அதே அதே எஸ்ஓபியை கடைபிடிச்சிட்டு இந்த வருஷம் தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுறோம். என் பேர் செம்மலை சுதாகரன், நான் ஈப்பிள்ளேந்து வரேன். இங்கே தீபாவளி இந்த வருஷம் தீபாவளி ஷாப்பிங்காக நான் குடும்பத்தோடு இங்கே இப்போ லிட்டில் இந்தியாவுக்கு நான் வந்திருக்கேன். இங்கே சில கடைகள் நான் போனேன், ஜாமான் பொருட்கள்லாம் வாங்கினேன் நான். அங்கே எஸ்ஓபிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, சரியாக சானிடைசர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மைசூர் ஜாத்திரை வைக்கிறாங்க, எல்லா கடைகளையும் நல்ல முறையில் எஸ்ஓபி அதாவது டிஸ்டன்ஸ் அது கடைப்பிடிக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இதேமாரி இந்த வருஷமும் எல்லாம் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சு கேஸ்லாம் குறைஞ்சின்னா நல்லபடியாக தீபாவளி எல்லாரும் கொண்டாடணும் நான் கேட்டுக்கிறேன். கவர்மெண்ட் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குது, இதை நல்ல முறையில் நல்லபடியாக வந்துட்டு கடைப்பிடிக்கணும், சந்தோஷமாக கொண்டாடணும் கேட்டுக்கிறேன். சுகுமாரன் ஈப்போவிலேருந்து பேசுகிறேன். நான் இன்னைக்கு வந்துட்டு லிட்டில் இந்தியாவுக்கு வந்து ஷாப்பிங்க்கு வந்தேன். பார்க்குறேன் எல்லாம் வந்துட்டு மாஸ்க் போட்டிருக்காங்க, எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நம்ம சமுதாயம் வந்து இந்த வருகின்ற தீபாவளிக்கு எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி நல்ல சுகாதாரமான ஒரு தீபாவளியை கொண்டாடணும்னு இந்த வேலையை கேட்டுக்கிறேன். எங்கே பார்த்தாலும் எல்லாம் வந்து எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்லது நம்ம சமுதாயத்துக்கு. அதுவும் வந்து தீபாவளி டைமில் அதையும் வந்துட்டு நம்ம வீட்டுலேயும் ஃபாலோ பண்ணி எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நம்ம வந்துட்டு தீபாவளி நல்லபடியாக கொண்டாடலாம். இந்த சுகாதாரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணி தீபாவளி கொண்டாடுங்க. இப்போ லிட்டில் இந்தியாவில் கடந்த சில நாட்களாக வாடிக்கையாளர்களின் வருகை கணிசமான அளவில் இருந்த போதிலும் அடுத்த 2-3 நாட்களில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று வர்த்தகர்கள் கடும் நிபந்தனையை விதித்திருப்பது வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பிற்கு அவர்கள் அளித்து வரும் முன்னுரிமையை தெள்ள தெளிவாக காட்டியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.